நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை விந்தியாவை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடிகை விந்தியாவை நம்ம எல்லாருக்கும் ஒரு பொலிட்டிஷியனாக இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்காங்க. அது மூலயமா ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க மேடை பேச்சை கேட்டாலே அந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே ஓடுற வகையில் தான் இருக்கும். அவங்க பார்க்க பேரழகி, கண்ணழகி, அரசியல் மேடையில் தங்கு தடை இல்லாமல் அடுக்கு மொழியில் அனல் பறக்கிற வகையில் அவங்க பேசுறத பார்க்கும்போது அவங்களுக்கு நிகர் அவங்க மட்டும்தான் சொல்கிற வகையில் தான் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும், பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், இதெல்லாத்தையுமே பார்க்கும்போது அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க கிடையாதுங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. ஆமாங்க, அவங்க ஒரு தெலுங்கு குடும்பம். சும்மா வெக்கேஷன் டைமில் இங்கே அவங்களுடைய பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தா ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் ஒரு பார்ட்டியில் அவங்கள மீட் பண்ண, அவரு இது போல நம்ம வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு ஒரு டைரக்டர் கிட்ட சொல்ல, அந்த வகையில ரிதம் படத்துக்காக ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களுடைய அழகை பார்த்துட்டு இன்னொரு டைரக்டரும் சண்டை போட்டாராம். அது எப்படி, நான் தானே ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நான் வந்து என்னுடைய படத்துல தான் அறிமுகப்படுத்த போறேன், நீங்க இதுக்கு சின்ன ரோல்ல வந்து நடிக்க வைக்கிறீங்க, இல்ல முடியாது, இவங்க அதில் நடிக்க கூடாது, என்னுடைய படத்துல தான் நடிக்கணும்ட்டு இப்படி ரெண்டு டைரக்டர்ஸ்குள்ள சண்டைலாம் வந்திருக்காம் இவங்களுக்காக. அதனாலேயே என்னவோ இவங்களுடைய முதல் படத்திலே இவங்களுக்கு சம்பளம் 1 லட்சமாக, அதை சமீபத்தில் தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய நடிகைகள் யாராவது இன்டர்வியூல கொடுக்குறாங்க இல்லை ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா முதல் முறையாக வாங்கின சம்பளம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 2000 இல்லை 500 ரூபாய் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் 1 லட்சம் அப்படின்னு சொல்லும் போது இன்டர்வியூ எடுக்கிறவங்களே ஷாக் ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நடிப்பு வேறு லெவலில் இருந்திருக்கு. சொல்லப்போனால் நடனமே தெரியாமல், நார்மல் டான்ஸே தெரியாமல் இருந்த இவங்க பரதநாட்டியத்தை சேலஞ்சிங்காக எடுத்து ஆடி அதை நடிச்சு செமையா கலக்கிட்டாங்க. நேஷனல் அவார்ட் வாங்குவாங்கன்னு நினைச்சா அந்த படத்துக்கான மியூசிக் கொடுத்துருந்தாங்க, வரிகளை கொடுத்துருந்தாங்க, இது போல எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கலன்ட்டு ரசிகர்கள் வருத்தத்துல இருந்தாங்களே தவிர அவங்க வருத்தப்படவே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம், அதை தாண்டி நமக்கு என்ன வேணும், மக்களுடைய ஆதரவு கிடைச்சிடுச்சு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷத்துல தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரம் பண்ணதுனாலயே என்னவோ இவங்களுக்கு அரசியல்லையும் பாத்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் வந்து இவங்களை ரொம்பவே அன்பாக கவனிக்கிறாங்க. எங்கே போனாலுமே வாமா, வணக்கமா, சாப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி எல்லாருமே கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு மக்கள்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க. இந்த அரசியல் பயணம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க சினிமாவில் தான் இருந்திருக்காங்க. இவங்களுடைய சின்ன வயசு ஆசை சினிமாவில் சாதிக்கணும் இது போல் எதுவுமே கிடையாது. படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைன்னு இருந்துட்டு இருந்த சமயத்தில், ஏன்னா இவங்களும் அவங்க அம்மா மட்டும்தானா, அவங்க அப்பாவை பற்றி இவங்க எந்த இடத்துலையும் பேசினது கிடையாது. இவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமான பெண்மணியா, ரொம்ப ஜாலி டைப்பாம். ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாம். திருப்பதி பக்கத்தில் ஒரு கிராமமே இவங்களுடைய பேரில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் அவங்களுடைய அம்மா. பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆன சமயத்தில் கூட இவங்க அதை பற்றிலாம் எதுவுமே கேர் பண்ணலையா, ரொம்ப முடங்கி போய் உட்காரலையாம். எனி திங், எனிவேர், எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அது எல்லாத்தையுமே தூசி மாதிரி தட்டி தூக்கி போயிட்டே இருப்பாங்களாம். அதனாலே என்னவோ அது அப்படியே எனக்கும் வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் அவங்க அம்மா ஜாலியாக இருந்தாலும் இவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டான பர்சனாங்க. இவங்க இந்த அளவுக்கு தமிழ் பேசுறாங்கன்னா தமிழை கத்துக்கிட்டாங்களாம். ஒரு குறிப்பிட்ட கட்சியை நம்ம தாக்கணும், அதாவது பேச்சாளர் தாக்கணும்னா தமிழ் தான் முக்கியம். அதனாலே இவங்க தமிழ் கத்துக்கிட்டாங்களாம். அதை எப்படி, எத்தனை மாசம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. 30 நாளே தமிழ் பேசுவது எப்படி, அந்த புத்தகத்தை வாங்கி 2 மணி நேரத்தில் தமிழ் எழுதி படிக்க கத்துக்கிட்டாங்களாம். ஸோ தமிழ் எந்த அளவுக்கு ஒரு இனிமையான அழகான மொழின்றத அவங்க அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இப்போ தமிழ்ல பின்னி பெடல் எடுத்துட்டு வராங்க. சங்கமம் படம் நடிக்கும் போது இவங்களுக்கு வயசு வெறும் 17 வயசு தானாம். ஒன்றுமே தெரியாமல் தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கில் வந்திருக்காங்க. 1999 அந்த படம் மூலயமா தான் இவங்க அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து தான் ரிதமாக இருக்கட்டும், அஜித் அவர்களுடைய ரெட் படமாக இருக்கட்டும், என் புருஷன் குழந்தை மாதிரி, கண்ணுக்கு கண்ணாக, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இந்த மாதிரி படங்கள்லாம் அட்டகாசமான படம். இதில் வந்த 2 படங்களும், நம்ம சொன்ன லிஸ்ட்டில் இருந்த 2 படங்களும் தேவயானி அவர்கள் கூட நடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் கூட இருக்கும். அதே மாதிரி இவங்க சங்கமம் படம் கமிட் ஆன சமயத்தில் எந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாது, எந்த படத்துலையும் நடிக்கக்கூடாது,
இருக்காது. இது போல ஒரு அக்ரிமெண்ட்லையும் இவங்க சைன் பண்ணதுனால அப்பவே இவங்களுக்கு 20-25 படங்களுடைய வாய்ப்பு வந்துதான். ஒன்லி போட்டோஷூட் அண்ட் இவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரொம்ப ஹம்புளான பர்சனாக தான் இருக்காங்க இவங்க. அந்த வகையில் ஒருவன், ஜோடி, பார்த்தாலே பரவசம் இது போல படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நல்ல நல்ல வெற்றி படங்கள்ல இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த சங்கமம் படத்துல வந்த எல்லா பாடல்களுமே ஹிட். ஏ ரகுமான் அவர்கள்னா சும்மாவா அப்படின்னு சொல்ற வகையில தான் இவங்களுக்கு ஏ ரகுமான் அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதாவது இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப பிடிக்குமாம். இவங்களுடைய தமிழ் ஸ்பீச்சுக்கு முக்கிய புள்ளியா இருந்தது என்னதான் இவங்க படிச்சாலும் ஆரம்ப புள்ளியா இருந்தது மணிமண்டன் அவர்கள் தானாம். ஒரு மேடையில கூட அவரும் இவங்கள ரொம்பவே பெருமையா எனக்கு பிடிச்ச நடிகைன்ட்டு என்னுடைய மகளா பிடிக்கும், மற்றபடி எந்த ஒரு தவறான நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதே மணிமண்டன் அவர்களுடைய டைரக்ஷன்ல இவங்க டியூயல் ரோல் நடிச்சாங்களாம். சத்யராஜ் அவர்கள் தான் பேர் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த படம் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லையாம். ஏன் எதுக்குன்ற காரணம் இப்ப வரைக்கும் இவங்களுக்கு தெரியலையாங்க. மார்கழி திங்கள் அல்லவா, மழைத்துளி மழைத்துளி இது போல சாங் எப்போ எங்கே கேட்டாலுமே வேற லெவலில் கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த வகையில் இந்த படத்தில் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்களுடைய அரசியல் பயணம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இவங்களுடைய மேடை பேச்சுகளில் கமல் சார் உட்பட சிக்கியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அஜித் அவர்களுக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு இல்லையா கமல் அப்படின்ட்டு கமல் சாருடைய பேரை தைரியமாகவே பேசியிருப்பாங்க. ஸோ 2008 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவர் கூட திருமணம் நடக்குது. அவர் வேற யாருமே இல்லைங்க, நடிகை பானுப்பிரியா அவர்களுடைய பிரதர் தான். இவங்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நடக்குது குருவாயூர் கோயிலில். 2006 இவங்க கட்சியில் இணைகிறாங்க. ஜெயலலிதா அவர்களை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் இவங்க வந்திருக்காங்க. 2012-16 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவங்க பிரச்சாரம் ரொம்பவே அனல் பறக்கிற வகையில் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் என்னவோ கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பட்டமும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பு இவங்களுக்கு இருக்கிறதுனால சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட இவங்களுடைய பிரச்சாரம் செமையாகவே இருந்துச்சு. 3 முன்னாடி இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸை ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டரோடு சோஷியல் மீடியாவில் வேலை வந்தது. ஆனால் அதே போஸ்டரை அவங்களே ஷேர் பண்ணி யாருக்கு இந்த குடுப்பனை இருக்குது, எனக்கு மட்டும்தான் இருக்குது, பாருங்கள் என்னுடைய கண்ணீரஞ்சலியை எனக்கே யாரோ ஒட்டியிருக்காங்க, எதிர்கட்சி அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ஆண்டவன் எண்டு கார்டு போடுற வரைக்கும் எனக்கு யாரும் எண்டு கார்டு போட முடியாதுன்ட்டு அந்த போஸ்டரை பார்த்து கிண்டலாவும் பேசியிருந்தாங்க. ஸோ இவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது போல மொழிகள்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக மாறிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 2008 திருமணம் நடந்து 2012 ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து கேட்டு மனுலாம் தாக்கல் பண்ணதாக கூட செய்திகள் வலம் வந்தது. இப்போ சமீபத்தில் கொடுத்த என்ட்ரியில் கூட அவங்க அம்மாவும் இவங்களும் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இவங்களுக்கு சர்ச்சையான கருத்துக்கள், சர்ச்சையான படங்களில் நடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு சில விமர்சனங்கள் வந்தாலுமே எதை பற்றியுமே பொருட்படுத்தாமல் அது எல்லாத்தையுமே தூக்கி தட்டி போயிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.